பருவம் இரண்டு கணக்கு பயிற்சி நூல் மலர். அலகு நாலு கூட்டலை அறிவேன். 4.1 எண்ணி எழுதி கூட்டுக. இதை வந்து எண்ணி போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து கூட்டி எழுதுறேன் தான். இது மாணவர்கள் இதை செஞ்சிட்டாங்கம்மா. இதில் 10 இது 10 10 10 20 எழுதுங்க. 4.2 விடைக்குரிய வண்ணம் தீட்டுக. இது விடைக்குரிய வண்ணம் 10 ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லி மாணவர்களை அதை செஞ்சுட்டாங்கம்மா. 5 10 இருக்கலாம் மஞ்சள் இப்படி அந்த எல்லா கலரையும் அவங்களே போட்டுட்டாங்க. இதை கூட்டி என்ன வருதோ அந்த விடையை பார்த்து இதில் கலர் கொடுத்தாங்க. அடுத்தது 4.3 எண்ணி எழுதி கூட்டுக. இதே மாதிரி இதையும் எண்ணிச்சினோம். எண்ணி முதல்ல உள்ளது 30 36 அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது 20 22 போட்டு ரெண்டையும் கூட்டி போட்டிருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கூட்டி போட்டு 1 10 எழுதி முடிச்சாங்கம்மா. 4.4 ஒரே விடையை கொண்ட கணக்குகளை இணைத்துடுங்க. ஒரே விடை இங்கேயும் இது வரணும், இங்கேயும் அதே மாதிரி எதை ரெண்டையுமே ஒன்று போல் கூட்டணும். இது 2 4 6 இங்கேயும் 4 2 6 4 3 7 இங்கேயும் 4 3 7 இதே மாதிரி எல்லாமே ஒன்று போல் கூட்டி வர்றத அவங்களே போட்டாங்கம்மா. இந்த ஒரு கணக்கு பாருங்க 33 16 இங்கே 6 3 9 அப்போ இங்கே எங்கே போயிருக்கு, இங்கேயும் 5 4 9 2 2 4 இப்போ 3 1 4 இதே மாதிரி எல்லாத்தையும் நினச்சிட்டாங்கம்மா. அடுத்தது 4.5 எண்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து கூட்டுங்க. இதை மணிகளை வரைஞ்சி இங்கே கூட்டணும். அதே மாதிரி இதையும் பாருங்கள் அதே மாதிரி வரைஞ்சி கூட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் 100 1 10 1 1 2 அதே மாறி இது 2 100 7 10 4 1 அப்போ 2 4 எத்தனை அப்படின்னா 6 1 இங்கே 7 8 இங்கே 4 இங்கே 2 6 அப்படின்னு சொல்லி இதை மாணவர்கள் இதையும் போட்டு முட்டை போட்டு கூட்டி போட்டுட்டாங்க. நாலு புள்ளி ஆறு கூடுதல் கண்டறிந்து அதனை உரிய கட்டங்களுடன் இணைத்துட்டுருக்கேன். இது கூடுதலாக முதல்ல கண்டறிஞ்சிட்டு இங்கே எத்தனை இருக்குது, இங்கே 6 7 9 இங்கே எத்தனைக்கு 6 இங்கே 7 இது 9 அப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். இதே மாதிரி இதை கூட்டி வந்துருக்கு இல்லையா, அதே மாதிரி வச்சு இங்கே 5 இங்கே 7 இங்கே 7 அப்படின்னு சொல்லி மாணவர்களை அதையும் என்ன செஞ்சிடணும், கூட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு இருந்தால் பொருத்திட்டாங்க. இது சரி. அடுத்தது கூட்டுக. இதே மாதிரி எல்லாம் வந்து இன மாற்றத்தோடு இல்லாமல் நேர் நேராக கூட்டி இது போடுறதுனால ஈஸியாக மாணவர்கள் இந்த கணக்கையும் செஞ்சிட்டாங்க. அடுத்தது 4.8 பொறுத்துக. இதே மாதிரி இதையும் பொறுத்தணும். இதெல்லாம் சேர்த்து கூட்டி வந்து எத்தனை வருதோ அது ரெண்டையும் சேர்த்து இணைச்சிட்டாங்கம்மா. பாருங்கள் ஒரு கணக்கு பாருங்கள் இதில் எத்தனை 3 10 இதுலேயும் 4 10 அப்போ 7 இங்கே எத்தனை 9 10 11 அப்போ 81 அப்போ 81 எங்கே வருது பாருங்கள் 8 1 அப்போ சரியா ரெண்டையும் கூட்டி என்ன வருதோ அதை பொருத்திட்டாங்க. அடுத்தது 4.9 கூட்டுக. இது வந்து மீதி வரத மேலே போட்டு 10 போட்டு கூட்டணும். இதை வந்து அப்படியே மாணவர்கள் வந்து கீழே கூட்டி வர என்ன 10 1 தாண்டிலே 12 போடாமல் அதை இங்கே எழுதி அதனுடைய இடமதிப்பில் போட்டு கூட்டணும். இதை கூட்டியிருக்காங்க, எல்லாருமே கூட்டிட்டாங்கம்மா. 7 9 2 1 3 சொல்லிட்டாங்க. இது 7 3 10 அப்படின்னு 10 நேராக வந்து போடக்கூடாது. 10 எழுதி 0 அடித்து 1 அடித்து 10 சாயந்தரம் மேலே எழுதி போடணும்னு நாங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி அவங்க மாணவர்களும் அதே மாதிரி செஞ்சிருவாங்கம்மா, செஞ்சிட்டாங்க. அடுத்தது 4.10 சரியான விடையை வண்ண விடுங்க. இது சரியான விடை ரெண்டையும் கூட்டினா எது சரியானதோ அதை வண்ண விடணும்மா. 7 3 10 4 8 1 9 அப்போ 90 தான் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் ஏற்கனவே கூட்டி வண்ணமும் போட்டாங்க. 4.11 மணிகளை எண்ணி எழுதி கூடுதல் காண்க. இதை மணிகளை போடணும், கூடுதலையும் மணிகளை வந்து எண்ணி எழுதிட்டு அது ரெண்டையும் சேர்த்து கூடுதல் காணு போட்டுட்டாங்க. எழுதி எல்லாமே எழுதி முடிச்சிட்டாங்கம்மா. முதல்ல மணி எத்தனை மணி இருக்குது அப்படிங்கிறத வந்து எத்தனை இருக்குதுன்னு எல்லா மணிகளையும் எண்ணி போட்டு அடுத்தது ரெண்டையும் சேர்த்து கூட்டி போட்டாங்கம்மா. அடுத்தது 4.12 கூட்டுக. இதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். 3 இலக்கத்தில்
மாணவர்கள் வந்து கூட்டலை செஞ்சிருவாங்க. அடுத்தது விடை எழுதுக, 4.13 விடை எழுதுக. இதே மாதிரி மொத்த பாத்திர கடையை 253 தட்டுகளும் 178னா ரெண்டையும் சேர்த்து கூட்டணும் அப்படிங்கிறத கூட்டி போட்டுருவாங்க. இது எல்லாமே கூட்டல் கணக்கு தான், வகை கணக்கு மாணவர்கள் இதையும் செஞ்சிட்டாங்க. 4.14 பொருளின் விலையை உரிய பண மதிப்போடு இணைத்துடுங்க. இது அதே மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்களா, 235 அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தா மாணவர்களுக்கு 200, அடுத்த ஒரு 30, 5 அப்படின்னு சொல்லி மாணவர்களை இணைச்சிட்டாங்க. அதுமாதிரி 128னா 100 ரூபா, 20 ரூபா, அப்புறம் ஒரு 8 ரூபா, 5, 6, 7, 8 அப்போ 128 ரூபா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாணவர்கள் அதை கூட்டி அந்த ரூபாய் மதிப்போட இணைச்சிட்டாங்க. அடுத்தது 4.15 உடைகளின் விலையை எழுதி கூட்டுக. இதேமாதிரி இந்த ரெண்டு இதையும் எழுதி நேர் நேராக கூட்டி போட வேண்டியதான். அதே மாதிரி அதையெல்லாம் கூட்டிட்டாங்கம்மா, முடிஞ்சு. 4.16 பொருட்களின் விலையை எழுதி கூட்டுக. இதே மாதிரி இதையும் அதை செஞ்சிட்டாங்க, கூட்டி இந்த ரெண்டையுமே கூட்டி எழுதிட்டாங்க. 175 619னா 9, 5, 14 மீதி 1, 17, 17 மீதி 1, 8 அப்போ 879 அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எழுதிட்டாங்க. மீதி பயிற்சிக்காக இன்னும் கணக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இதோட இந்த பாடம் முடிந்ததுமா.